வணக்கம்ண்ணா பிரபு. இந்த வீடியோ வந்து எப்படி ஒரு லோகோ செய்கிறது தொடர்பான விடயங்களை பார்க்க போகிறோம். என்ன சொன்னால் எப்படி செய்கிறதுன்றதை விட லோகோவில் இருக்கிற வகைகளை பார்க்க போகிறோம். லோகோ வந்து முக்கியமாக ஒரு 5 வகை இருக்குது லோகோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இந்த வீடியோவுக்கு பிறகு நாங்கள் அந்த ஒவ்வொரு வகையும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல முக்கியமான விடயமாக அந்த லோகோவில் 5 வகையும் என்னென்ன வகை, அது எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்ற தொடர்பான விடயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது வகைக்கு போகலாம். இப்போ முதலாவது வகையை பார்ப்போம். முதலாவது வகை என்னென்னு சொன்னால் லெட்டர்ஸை வச்சு செய்கிற லோகோ. இப்போ பார்த்தோம்னா கொக்கோ கோலா, ஐபிஎம் அப்படி தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். என்னென்னா இப்போ கொக்கோ கோலாக்கும் ஐபிஎம் ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இந்த லோகோ லெட்டர்ஸை வச்சு செய்கிற லோகோலேயே ரெண்டு விதமானது இருக்குது. ஒன்று வந்து பேரை அப்படியே ஜூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொக்கோ கோலான்றது வந்து அந்த கம்பெனியோட ஃபுல் பேர், அதை அப்படியே ஜூஸ் பண்ணியிருக்கேன்னா. நான் ஐபிஎம்ன்றது வந்து அந்த கம்பெனியோட பேரை வந்து ஷார்ட் ஆக்கி மூன்று இடத்துல ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ஜூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஹெச்பிஓ அதெல்லாம் வந்து அப்படி தான் ஜூஸ் பண்ணியிருக்கேன்னா. இப்போ கொக்கோ கோலா வந்து அப்படியே ஃபுல்லாகவே ஜூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அது ஈஸியாக இருக்கணும்ன்றக்காண்டி. இப்போ இந்த ரெண்டையும் எங்கெங்கே ஜூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இப்போ கம்பெனியோட நேம் வந்து ஆக பெருசாக இல்லாமல் இப்போ கொக்கோ கோலா மாதிரி அப்படி சின்ன டைப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லோகோ ஜூஸ் பண்ணக்குள்ளே ஃபுல்லாகவே ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சில லோகோ வந்து பெரிய பேராக இருக்கும், இப்போ ஐபிஎம் எல்லாம் அதால் தான் வந்து அதை ஷார்ட் பண்ணி சின்னனாக மூன்று இடத்துல வந்து ஜூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே டைப்போகிராஃபியை வச்சு தான் செய்கிறது, அதாவது எழுத்துருக்களை மட்டும் வடிவமைச்சு செய்கிறது. இந்த கலர்கள் மாற்றுறது எல்லாம் வந்து அந்த கம்பெனியின் தேவையையும் அதை பயன்படுத்துகிற கஸ்டமர்ஸின் தேவையையும் பொறுத்து மாற்றி மாற்றி ஜூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு தான். இதோட விடயங்கள் வந்து உதாரணங்களை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து இப்போ ரெண்டாவது செக்ஷனுக்கு போகலாம். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்டோகிராம். இப்போ பிக்டோகிராமை வச்சு ஒரு லோகோ செய்கிறது, அதாவது ஒரு சின்ன ஒரு வடிவமைப்பை வச்சு லோகோ செய்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அடுத்தது நைக் அப்படி எடிடாஸ் அப்படி பார்க்கலாம். இப்போ என்னென்னா இதுலேயும் வந்து ரெண்டு விதமான வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து இருக்கிற அந்த பிக்டோகிராம் வந்து அந்த கம்பெனியின் பேரையோ இல்லாட்டி பர்பஸையோ வந்து காட்டும், மற்றது வந்து அப்ட்ராக்டாக வேறு அந்த அர்த்தம் இருக்காது. ஆனால் வந்து அது வந்து அந்த கம்பெனியில் லோகோவோட வந்து நஞ்சிருக்கும், கம்பெனியோட பேரோட வந்து நஞ்சிருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஆப்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பழத்தின் லோகோவில் சின்ன நாடு வெட்ட மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுக்கு அந்த கம்பெனி ஆப்பிள்ன்றதை காட்டி கொடுக்கும். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த லோகோ அமைஞ்சிருக்கும். இப்போ ட்விட்டரும் அதே மாதிரி தான், பேருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஃபேஸ்புக் எஃப் பேருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில லோகோ, இப்போ பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ன்ட்டு பார்த்தோம்னா பிபி, இப்போ அது வந்து அந்த லோகோவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்க வந்து அதை தான் லோகோவை ஜூஸ் பண்ணுவாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து அது வந்து அக்கட மைண்டில் இப்போ அந்த லோகோவை மட்டும் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் அது வந்து பிபி தான்ண்டு. இப்போ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் என்னென்னு சொன்னால் இதுலேயும் ரெண்டு விதம் இருக்குது. இதை நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து அப்ட்ராக்ட், ஒன்று வந்து நார்மல். இதை வந்து எங்கெங்கே ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இந்த லோகோ பிரபலமாக ஜூஸ் பண்ணுறது வந்து இப்போ ஒரு பிராண்ட் வந்து ஏற்கனவே பிரபலம் அடைந்த பிறகு, இப்போ ஆப்பிள் பிபி நான் சொன்ன இதில் உதாரணங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே பாப்புலர் ஆகிட்டுது. அப்போ வந்து அவங்க இந்த பிக்டோகிராமை போட்டாங்கன்னா அதை வச்சே வந்து கஸ்டமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும் இது வந்து ஆப்பிள் ப்ராடக்ட், இது வந்து பிபி அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்காண்டி தான் இதை ஜூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு வந்து இது வந்து சரியான முறை இல்லை. ஆனால் இதுக்கு அடுத்ததாக சொல்ல போகிற மூன்றாவது செக்ஷன் வந்து பொருந்தும். அதுக்கு பிறகு மூன்றாவது செக்ஷன்லேருந்து இந்த ரெண்டாவதுக்கு மாறுறது ஈஸியாக இருக்கும். இப்போ லோகோ டைப் பண்ண மூன்றாவது முறையை பார்க்க போகிறோம். இது என்னென்னு சொன்னால் முதலாவதாக பார்த்த இந்த வேர்ட் லேட்டஸ்ட் லோகோ டைப்பும் வந்து ரெண்டாவதாக பார்த்த பிக்டோகிராம் லோகோவும் சேர்ந்து கொம்பைனாக இருக்கிறது தான் இந்த மூன்றாவது டைப். இப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடிடாஸ் பார்த்தீங்கன்னா மேலே அந்த அடையாளத்தோட கிளி அடிடாஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. இந்த லோகோ தான் பரவலாக கணக்கு கம்பெனி ஜூஸ் பண்ணுது. இதுக்கு பிறகு வந்து இப்போ இதுதான் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி எல்லாத்துக்குமே பொதுவாக ஜூஸ் பண்ணலாம். இதை வந்து பிறகு நாங்கள் இந்த கம்பெனி நம்மளோட கம்பெனி பாப்புலர் ஆகிட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லோகோவை தனியாக டெக்ஸ்ட்டை தனியாக ஜூஸ் பண்ணலாம். இப்போ கொண்ட பிக்டோவை ஜூஸ் பண்ணாலே தெரியும் இது வந்து ஆப்பிள்ண்டு. இதே மாதிரி தான் ஆப்பிள் அது எல்லாமே வந்து தான் இப்போ கூகுளும் வந்துச்சு பார்த்திங்கன்னா கூகுள் டெக்ஸ்ட்டாக தான் அழகாலமாக இருந்தது, கனகாலமாக இருந்தது. இப்போ வந்து ஜி ப்ளஸ் எழுதினாலே தெரியும் அது கூகுள் ப்ராடக்ட் தான்ண்டு சொல்லி. அப்போ இதுதான் வந்து இதில் இருக்கிற வித்தியாசம். இப்போ அடுத்த டைப்புக்கு போகலாம், நாலாவது டைப்பு. இப்போ நாலாவது டைப் வந்து என்னென்னா ஒரு வட்டமான அமைப்பு இல்லாட்டி சதுரம், ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளேயே வந்து ஒரு பிக்டோகிராமையும் லோகோவை அதுக்குள்ளேயே டெக்ஸ்ட்டை வந்து அதுக்குள்ளேயே போடுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா கேஎஃப்சி, இந்த கேஎஃப்சி ஓனர்ண்ட உருவத்துக்குள்ளேயே கேஎஃப்சின்னு எழுதியிருப்பாங்க. அந்த ஓனர்ண்ட உருவத்தை தனியாக போட்டாலும் தெரியும், கேஎஃப்சின்ட போட்டாலும் தெரியும். ஆனால் கொம்பைனாக தான் இருக்கும். பர்கர் கிங்கை பார்த்தாலும் தெரியும் அது பர்கருக்குள்ளே அந்த பர்கர் கிங்னு எழுதியிருக்கும். அது அந்த பர்கர் கிங்னு நீங்கள் எங்கேயும் எழுதலாம், அப்படி இல்லாட்டி அந்த பர்கருக்கு மட்டும் தனியாக போட்டாலும் இப்போ வந்து பிரபலம் அடைஞ்ச பிறகு அது வந்து தெரியும் இது பர்கர் கிங்னு தான்.
அப்போ இது வந்து எம்ப்ளம் லோகோன்னு சொல்கிறது. இதுலேயே வந்து இன்னொரு முறை இருக்குது, இது வந்து அப்ட்ராக்டாக இருக்கும். என்னென்னா கெனக்கு இப்போ ஸ்டார்பக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், கெனக் டீட்டெயிலோட சேர்ந்து ஒரு பட்டமான லோகோவாக இருக்கும். இப்படி லோகோகள் வந்து கூடுதலாக, நான் சொன்ன அந்த ரெண்டாவது டைப் லோகோகள் வந்து கூடுதலாக ஸ்கூல் கோயில்களுக்கெல்லாம் வந்து அதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாலும் வந்து இது வந்து மைண்டில் பதிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாலும் அந்த கஸ்டமர்ஸ் வந்து கூடுதலாக கேட்குறது இப்படி டைப் லோகோவில் தான் இருக்கும். நீங்கள் இந்த தொடரில் இருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னு சொன்னால் கஸ்டமர்ஸுக்கு வந்து தங்கள்ட ஆக்டிவிட்டியை வந்து ஃபுல்லாக காட்டுறதுக்கு வந்து இப்படி டைப் லோகோவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதால கஸ்டமர்ஸ் வந்து கூடுதலாக இந்த டைப் லோகோ தான் விரும்புவாங்க. இதுதான் வந்து லோகோ டைப்பில் இருக்கிற 4-5 முறை, உட்பிரிவுகளோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முறை என்று இருக்கும். முக்கியமான 4 முறை வளம் தான். இப்போ இதுக்கு பிறகு, இந்த டியூட்டோருக்கு பிறகு, இந்த ஒவ்வொரு டைப் லோகோலையும் நாங்கள் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் கிட்ட கேட்குறதோட என்ன, இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் தரலாம் எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு லோகோ தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன பேரில் லோகோ வேணும், அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் டியூட்டோரியல் செய்யக்குள்ள அந்த கமெண்ட் எடுத்து அதில் இருக்கிற ஒரு லோகோவையே நான் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு லோகோ எடுத்து செய்வேன், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்ட்டை கேட்டு செய்வேன். நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட போன வீடியோ நான் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னு சொன்னால் என் பிடிக்கலன்னு சொல்லுங்கன்னா நான் பிடிச்ச மாதிரி மாற்றி அமைப்பேன். இதில் பல வீடியோ பார்க்குறோம், கிராஃபிக்ஸ் சொல்லுமா டோட்டலாக பார்க்குறது ஃப்ரீயாக பார்க்குறது தான் என் நோக்கம். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.